ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர்கதை. நான் உங்கள் அஜீஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போனோம்ப்பா? ஓஎம்சியில் இருக்குதா, ஜபல் ஃபெஸ்ட்டுக்கு தான். தப்பா அப்பாவுடைய பைக்கில் நம்ம போனோம். ஆரம் தூங்குனா அதனால் அம்மா கிட்ட பின்னாடி நம்ம உட்கார வச்சுட்டோம். ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது தம்பி தூங்கிக்கிட்டே போனான். ஒரு வழியாக நாங்கள் அந்த கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எப்போ தான் நான் உள்ளே போகிறது, எப்போ தான் நான் கேம்ஸ் விளையாடுன்னு நான் அமைதியாக நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உள்ளே பார்த்தா கிராமட்டு செட்டப் மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் காபட்டு கிராமட்டை பார்த்ததே இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, ஹாப்பியாக இருந்தேன். இந்த தீக்கடை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆல் செஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. நிறைய பேர் கபடியெல்லாம் விளையாடுறாங்க, ரொம்ப ஜாலியாக எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து டிவி மொபைல் சிஸ்டம் பார்த்து பார்த்து போற வச்சுட்டு, ஆனால் இங்கே செம்ம என்டர்டெயின்ட். ஒரிஜினல் மார்க்கு நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்தா அது முட்டிடுறோம்ல, அதனால நான் பொம்மை மார்க்கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது, அப்பா தூக்கப்பட்டாது, அதால் அசைக்க முடியல. நாளாக அசைக்க முடியாதுப்பா, நான் வேறு தூக்க முடியாது, தம்பி வேறு தூக்குறாங்க, அப்பா வேறு தூக்கி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஓலையை தூக்கி விளையாடிருந்தேன். அப்புறமா விளையாட கூத்தப்போ பார்த்தா அம்மா ஸ்ட்ரைட்டாக சிங்கிங் ஆஃபீஸ் இடத்துக்கு குடு 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 குடுன்னு கூட்டு போனாங்க. கடைங்களை கூட பார்க்க விடாமல் எங்களை இழுத்து இழுத்து போனாங்க. நம்ம உள்ளே போய் உக்காந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு செம்ம டான்ஸ் தான். எனர்ஜி பத்தலையா? அந்த கப்பாட்டு இதுதான்
அடுத்த பாட்டுக்கு போயிடலாம் குயிக்கா. ஏன்னா எட்டு செவ்வாய் உட்கார்ற மாதிரி இருக்கு. ஓகே போகலாம். நாங்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட போனோம். அதுக்கப்புறம் நம்ம கேம்ஸ் விளையாண்டதில் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.